ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வண்டர்ஃபுல் 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 டே. ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக அவுட்டோர் விளாகிங் பண்ணுறோம். அவுட்டோர் விளாகிங் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எந்த பிளேஸ்னு பார்த்தீங்கன்னா சிவகாசி வந்திருக்கோம். ஸோ சிவகாசின்னு சொன்னாலே எல்லாத்துக்குமே ஃபேமஸான தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா கிராக்கர்ஸ் தான். ஸோ இங்கே ஒரு கிராக்கர் ஷாப் வந்திருக்கோம். ஸோ கிராக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படினாடி இருக்குது. ஸோ இதான் ஷாப். ஸோ ஷாப்பில் போய் நம்ம இது பண்ணலாம். ஸோ இந்த கிராக்கர்ஸோட அந்த ஷாப்போட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலாஜி ஃபயர் ஒர்க்ஸ். ஸோ இந்த ஷாப்பில் போயிட்டு ஒவ்வொன்றா இது பண்ணலாம்னு சொல்லி ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அது இல்லாமல் 60% ஆஃபர் கொடுத்துருக்காங்க எம்ஆர்பியில் இருந்து. ஒன் பை ஒன்னா நம்ம இதாக இது பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா நம்ம கடை ஓனரு. ஸோ அண்ணாவே நமக்கு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட் நம்ம அண்ணா கொண்டு சொன்னா நான் வணக்கம்ண்ணா. உங்கள் பேர் என்ன? விஜயகுமார். இந்த ஷாப் எத்தனை வருஷம் ரன் வருஷமாக பண்ணி எட்டு வருஷம் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, இந்த வருஷம் ஏதாவது புதுசாக கிராக்கர்ஸ் ரெடி பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கோம். என்ன மாதிரி இதெல்லாம் இருக்கு? மெயினாக ஃபேன்சி ஐட்டம் நிறைய கேட்குறாங்க. ஃபேன்சி என்னென்ன வச்சிருக்கீங்க? ஃபேன்சி ஐட்டம் தான் 60 ஷர்ட்டு மயிலெலாம் பண்ணியிருக்கோம். சரி, மார்கோன்னு சொல்லிட்டு ஒரு 10x7 பண்ணியிருக்கோம். 100 ஷர்ட்டில் கிராக்லிங் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். சரி, 4 இன்ச்சில் வந்து டபுள் பீஸ் பண்ணியிருக்கோம். அது ஒவ்வொன்றா காட்டலாமா? காமிச்சிருக்கலாம். சரி, ஒவ்வொரு ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் காட்ட போற கிராக்கர் வேணா 5 இன்ச் ஃபேன்சின்னு சொல்லி காமிச்சிருக்கோம். சரி, ஓகே, இதுதான் இருக்கிறதுல நம்ம அதில் பெஸ்ட். இதுங்க இது பார்க்க கொஞ்சம் பெருசாக தெரியுதாண்ணா? ஆமாம், அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகே, இருக்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும். சரி, இந்த வருஷம் இது புதுசாக வந்துருக்கு. இந்த வருஷம் புதுசாக வந்துருக்கு. சரி, ஓகே, இது என்ன எவ்வளோ ஹைட் போய் வெடிக்கணும்? இது ஒரு 30 மீட்டர்ஸ்க்கு மேலே போகும். சரி, 30 மீட்டர்ஸ்க்கு மேலே போகும். வெலை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் வரும். 460 ரூபா அந்த ரேஞ்சில். அது இல்லாமல் நான் வெளியே சொன்னாங்க என்னன்னா 60% ஆஃபர் போட சொன்னாங்க. இப்போ இதோட ப்ரைஸ் எவ்வளோ வரும்னு சொன்னீங்க? 1300 வந்து நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்து இப்போ 460-475 அந்த ரேஞ்சில் தான் போகும். இதோட ரேட் வந்து 460 தான் சொல்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் மும்பை ஒன்றும் அவங்க அடுத்தது ப்ராடக்ட் சொல்கிறாங்க. அடுத்து போகலாம்ண்ணா. எல்லாமே நம்மளது வந்து பாலாஜி கம்பெனிலேருந்து தான் பண்ணிகிட்ருக்கோம். பாலாஜி கம்பெனியோட டைரக்ட் டைஅப்பில் தான் அவங்களோட ஃபுல் ஹோல் ப்ராடக்ட்டு நமக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. மொத்த ப்ராடக்ட்? ஆமாம், நம்ம ஹோல்சேலில் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே ஹோல்சேல்லையும் பண்ணிடுறோம். நம்ம ரீட்டைல் ஷாப்புக்கு வந்து இதை வச்சுருக்கோம். சிவாசி ஃபுல்லாக பாலாஜி ப்ராடக்ட்ஸுக்கு நம்ம தான் டீலர்ஷிப்பு, நம்ம தான் இங்கே சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த ப்ராடக்ட்னா? அடுத்த ப்ராடக்ட் வந்து 4 இன்ச் டபுள் பீஸ்ன்னு சொல்லிட்டு அதிலே கொஞ்சம் பெருசாக தெரியும். அடுத்தது பெருசு டபுள் பீஸ் 2 பீஸ் வச்சு பேக்கிங் பண்ணுறோம். இது வந்து அந்த இதுவும் அந்த ரேஞ்சு தான் வரும். ஒரு 460 அந்த மாதிரி தான் வரும். ஆனால் டபுள் பீஸாக சேர்ந்து வருங்க. இதோட அவுட்புட் எப்படி? இந்த மாதிரி அவுட்புட், இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து நார்மல் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வருங்க. அதே ஹைட்டா அதே ஹைட் போகுமா? இது ரெண்டு ஈக்குவல் ஹைட்டு தான் வரும். ஈக்குவல் ஹைட்டு தான் வரும். ஓகே, இது ப்ரைஸ் அதே ப்ரைஸ் அந்த ரேட்டு தான் வருங்க. டபுள் பீஸ் இருக்கும், பேக்கிங் நல்லா பேக் பெருசாக இருக்குங்க. ஓகே, இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்தது என்ன? அடுத்தது வந்து நம்ம 3.5 ஃபேன்சின்னு சொல்லிட்டு பண்ணுவோங்க. இதெல்லாம் விண்டோ பேக்கிங்கில் போட்டுருப்போம். பேக்கிங் ஆமாம், பேக்கிங்கை பார்த்தாலும் ஆமாம். அதுக்கடுத்து 5 இன்ச்சு கீழே வந்து 4 இன்ச்சு கீழே நம்ம 3.5. இது 730 ப்ரைஸ் லிஸ்ட்டுங்க. ஆமாம், புதுசு தான். புதுசுலாம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. இந்த 5 இன்ச்சை வந்து இந்த வருஷம் லான்ச் பண்ணி அதிகமாக மூவ்மெண்ட் நல்லா மூவ்மெண்ட் வந்து 5 இன்ச்சுங்க. இந்த 3.5 ஃபேன்ஸ் வந்து நம்ம நார்மலாக ரெகுலர் மூவ்மெண்ட் தான். அது ஃபிஷ் பைப்புன்னு வந்துருங்க. இது ரெகுலர் நம்ம ப்ராடக்ட் தான், எல்லா டைமும் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து 2.5 ஃபேன்ஸின்னு சொல்லிட்டு 2.5 இன்ச் இருக்கும் நம்ம பேப்பர்ஸ். அடுத்து சின்னதுங்க. சரி, ஓகே, இது 2.5 இன்ச் இருக்கும். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அந்த அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகே, அதை காமிச்சிருப்போம். இது 2 பீஸு சேர்த்து வச்சோம்னா அந்த மாதிரி தெரியும். இதில் இதில் வேறு என்ன இது இருக்குது? வெரைட்டி இருக்காங்க? இதுலேயே வந்து 6 கலர் இருக்கும். ஒவ்வொரு கலர் இது வந்து வெரைட்டியாக இருக்கும். ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு பாக்ஸ் போட்டுப்போங்க. 6 கலருங்கும்போது 6 பாக்ஸ் தனியாக போட்டு விண்டோ பேக்கிங் போட்டு பேக்கில் இருக்கும்போது பீஸ் பார்க்குறதுக்கே உங்களுக்கு நல்லா இருக்கும், நீட்டாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து மேலே வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு கலரும் தனித்தனியாக ஃபங்க்ஷன் வரும். ஒரு எல்லோ, க்ரீனு, ரெட்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனி ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் வரும். அதே மாதிரி கலருக்கு எதுவுமே டிஃப்ரெண்ட் ஆகும் ப்ரைஸ் இல்லை? எல்லாமே ஒரே, எல்லாம் ஒரே ப்ரைஸ் தான். நார்மல் ப்ரைஸ் தான். நம்ம மிக்சிங்கில் தான் ரேட்டை அப்ரூவ் பண்ணுவோம். எல்லாமே ஒரே ரேட்டு தான் வரும். ஓகே, இப்போ நம்ம ஃபேன்சி ஐட்டம் பார்த்தோம்னா இதில் வந்து கண்டினியூவாக அந்த 60 ஷர்ட்டு 30 ஷர்ட்டு 120 ஷர்ட்லாம் இருக்குது. அந்த மாதிரி ப்ராண்ட் வச்சுருக்கீங்க? வச்சுருக்கோம். காட்ட முடியுமா? வச்சுருக்கோம்.
30 அடுத்த ப்ராடக்ட் இதில் வந்து 60 ஷர்ட்லேயும் மயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ ப்ராடக்ட் அதை லான்ச் பண்ணியிருக்கோம். அதுவும் நல்லா மூவ்மெண்ட் இருக்கும். நம்ம பாலாஜிலேருந்து பண்ணியிருக்கோம், அது நல்லாயிருக்கும். 60 ஷர்ட் தான், ஏன்னா அந்த இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்காக வேண்டி நம்ம அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணால் தான் அந்த ஃபங்க்ஷன் வரும், அவுட்புட் வர வைக்கணும். அதே மாதிரி வச்சோம்னா நமக்கு இந்த அவுட்புட்ஸ் நான் அந்த மயில் தொகை விரிஞ்ச மாதிரி அது வராது. அதனால தான் கொஞ்சம் பாக்ஸை பெருசாக போட்டணும். அந்த ஆமாம் ஆமாம், அதுக்காக தான் நேம் வந்து மயில்னு இதாக வச்சுருக்கோம். நார்மலாக வந்து நார்மலாக மயில் தொகை விரிச்ச மாதிரி நமக்கு ஃபங்க்ஷன் இருக்கும். அதுக்காண்டி தான் அது பல அந்த பெட்டி சிறிய சின்ன பெட்டி இதை பெட்டி பெரிய பெட்டினா இந்த ஃபங்க்ஷன் வர்றதுக்காக வேண்டி நம்ம இதை பாக்ஸை கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணணும், உள்ளே இருக்க ஒர்க்கெல்லாம் அந்த மாதிரி பண்ணணும். பார்த்தாலே தெரியும், நார்மலாக எல்லாருமே இந்த மாதிரி 60 ஷர்ட் போடுவாங்க. இந்த 60 ஷர்ட் போடு நான் ரெகுலர் மூவ்மெண்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இது வெரைட்டி வேறு வெரைட்டி வர்றதுனால அந்த மாதிரி பாக்ஸ் போட்டால் தான் அந்த ஃபங்க்ஷன் போடும். இது வந்து நார்மலாக ஒன்று போல வச்சு அடிக்கிடுவாங்க, அது யார் வேணாலும் செஞ்சுக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் அடிக்கிற வந்து எல்லாமே பண்ண மாட்டாங்க, நம்ம பாலாஜியில் தான் பண்ணுறோம். நம்ம பாலாஜி மயில் வந்து நல்லா ஃபேமஸாக இருக்கும். நார்த்தெல்லாம் போயிட்டிங்கன்னா பாலாஜி தான் வேணும் அப்படின்ற மார்க்கெட்டு வாங்குற அளவுக்கு இருக்குது. அதை நம்ம இங்கே லோக்கலில் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம கொடுத்துருக்கோம். 120 ஷர்ட் போட்டிருக்கோம். இது வந்து 120 டைம் போட்டு வெடிக்கணுங்க. இது வந்து ரெகுலரும் பாலாஜி பிராண்டு தான் போட்டிருக்கோம். நம்ம பாலாஜி பிராண்டு தவிர வேறு எதுவும் வைக்கிறதில்ல. மெயினாக நம்ம பாலாஜி ஃபேக்ட்ரி ஹோல்சேல் நம்ம பண்ணிட்டு இங்கே லோக்கல்லையும் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கனால நம்ம பாலாஜிக்கு தான் கடையில் வைக்கணும். அது ரெண்டாவது பிராண்டட் ஐட்டம் வைக்கும்போது குவாலிட்டி தான் நமக்கு மெயினுங்க. ஒரு ப்ராஃபிட்டில் ஒரு 10% குறைஞ்சா கூட பரவாயில்ல, நமக்கு வந்து குவாலிட்டி இருந்து கஸ்டமர்கிட்ட வந்து சாட்டிஸ்ஃபைடு தான் மெயினாக பார்க்கணும். இந்த பாலாஜி பிராண்டடாக மட்டும் பண்ணுறோம், இந்த பிராண்டடை வந்து மெயினாக மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த வருஷம் நம்ம வாங்கினீங்க, இப்போ நீங்களே இந்த வருஷம் வாங்கினீங்கன்னா இந்த பாக்ஸ் இந்த அட்ராக்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் அதை குவாலிட்டி வெடிச்சு பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் வரணும். வந்து பார்த்த உடனே நல்லா இருக்குன்ட்டு இன்னைக்கு வாங்கிட்டு வாங்காம வரணும் வரணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். போயிட்டு அவங்க கஸ்டமரை கூப்பிட்டு சொல்லிடுவாங்க, இந்த தடவை வாங்கினது புது கஸ்டமர் வந்து அவங்கள்ட்ட வாங்கினது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, இந்த பிராண்டடாக எனக்கு பண்ணி கொடுங்க, பிராண்டடை மாற்றிடாதீங்க, இந்த பிராண்டே எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்காக வேண்டிய நம்ம இந்த பிராண்டடையும் பாலாஜி ஃபேக்ட்ரியும் நம்ம இதிலே பண்ணிட்டு இருக்கோம். இந்த இதுலயே வந்து கொஞ்சம் பெருசா பாத்தீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பாத்தீங்கன்னா இது வந்து 240 இது சொல்றாங்க. இது எல்லாமே ஃபேன்சி தான், ஃபேன்சி தான் சட்டு சட்டு மறு நான் பார்த்ததுல இது அதிகமாக மூவ்மெண்ட் ஆகுது, அதிகமாக மூவ்மெண்ட் ஆகுங்க. மேரேஜ் ஃபங்க்ஷனு ஃபெஸ்டிவல் நம்ம கோயில் திருவிழா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் இந்த மாதிரி ஐட்டம் தான் ஜாஸ்தி பண்ணுவாங்க. இது பண்ணும்போது நார்மலாக அதுக்கு வந்து ஜாஸ்தி விரும்பி பண்ணுவாங்க. இந்த தீபாவளி டைம்லேயும் போடுவாங்க, ஒரு சில ரிச் பீப்புள் மட்டும் அதை ஒரு இதாக என்ஜாய் பண்ணுறதுக்காக கேட்டு வாங்குவாங்க. மற்றபடி மேக்ஸிமம் மோஸ்ட்லி மேரேஜ் ஃபங்க்ஷன், கோயில் திருவிழா இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸுக்கு மட்டும் வாங்கிக்கிடுவாங்க. ஃபங்க்ஷன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா 240 இது நான் காட்டினேன், அது ஃபேன்சி ஐட்டத்தில். இப்போ வந்து 500 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதான் அந்த 500 உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி 500 ஷர்ட் பண்ணுறோம். வெயிட் வேஸ் இது தூக்க முடியாது, ஒரு ஆள் தூக்க முடியாது, ரெண்டு பேர் சேர்த்து தூக்கினாலே தூக்க முடியாது, நல்லா தூக்க முடியாது. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது வச்சோம்னா ஒரு ரெண்டு பீஸ் வாங்கி வச்சோம்னா ஃபங்க்ஷன் ஹோல் ஃபங்க்ஷனுக்கும் அது பாட்டு வெடிச்சுட்டே இருக்கும், கலர் காமிச்சுட்டே இருக்குங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். டைம் டூரேஷன் இது ஒரு ஹாஃப் அன் அவர் வரைக்கும் ஹாஃப் அன் அவருக்கு மேலே போயிட்டுருக்கோம், சாலிடாக பண்ணிக்கலாம். அடுத்து ஹெலிகாப்டர்னு பஸ் அந்த வட்டம் பண்ணி இந்த வருஷம் வந்து நியூ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ட்ரோனுங்கிறது வந்து ஃபங்க்ஷன், அது எந்த பக்கம் போகும்னு சொல்ல முடியாது. ட்ரோன் போகும்போது எந்த பக்கம்னாலும் போகும். இது ஹெலிகாப்டர் போடும்போது நம்ம ஹெலிகாப்டர் வந்து ஹெலிகாப்டர் இது வந்து நல்லா ரவுண்ட் ஃபங்க்ஷனில் போகும். இதில் வந்து முறை வெரைட்டி கலர்ஸ் 3 கலர் வரும். ஃபர்ஸ்ட்ல மேலே ஜம்ப் ஆகும்போது எல்லோ கலரில் ஜம்ப் ஆகும், மேலே போய் க்ரீன் கலர் மாறும், அதுக்கடுத்து ரெட் கலரில் வந்து அப்படியே ஃபினிஷிங் ஆகிடும். அப்படியே மேலே மட்டும் போயிட்டே இருக்கும். அப்படியே இந்த ஹெலிகாப்டர் லேண்ட் ஆகி மேலே போகிற மாதிரி அதே மாதிரி இதுவும் அப்படியே மேலே எழுந்திரிச்சு போவோம், அவ்வளோதான். அந்த மாதிரி வரும் கலர் வரும். இதோட ப்ரைஸ் வந்து இப்போ ஒரு பாக்ஸ் வந்து 100 ரூபீஸ்க்குள்ளே தான் வரும். ட்ரோன் இருக்கு, இதுதான் அதுவும் ஒரே ஃபங்க்ஷன் தான் வருங்க. இதுவும் அந்த ரேஞ்சு தான் வரும். இதுவும் அந்த 100 ரூபீஸ் அந்த பாக்ஸ் தான் வரும். அங்கே பாலாஜி ப்ராடக்ட் சீரியஸ்ன்னு சொல்லுவோம். இதுலேயும் இதே மாதிரி 6 கலர் வருங்க பாக்ஸ். ஆறு டிசைனில் தனித்தனியாக இருக்கும். இப்போ திடீர்னு நம்ம ஃபஸ்ட்டை வந்து க்ரீனில் பார்க்குறோம். இதில் வந்து க்ரீன் கலர் ஃபங்க்ஷன் வரும், க்ரீன் கலர் பால்ஸ் வரும். இது ஃபவுண்டைன் ஐட்டம் மாதிரி தான் இருக்கும். இதுல வந்து ஒரு 100 ரூபீஸ் தான் வரும். 110 அந்த ரேஞ்சில் வரும். இதுலயே வேற வெரைட்டி இருக்கு. இதுல 4 கலர் வரும். க்ரீனு, ரெட்டு, எல்லோ,
ஒயிட்டு இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டன் கோல்டனில் நம்ம ட்ராப் ஆகும் அப்படியும் ஜம்ப் ஆகி பவுண்ட் ஆகிட்டு கோல்டன் கலரில் அப்படியே பால் ட்ராப் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால தான் நேமே வந்து கோல்டன் ட்ரெயின் வச்சுருக்கோம். ஒரு பாக்ஸில் மூணு பீஸ் வருங்க. இதுவும் ஒரு 120 அந்த ரேஞ்சில் தான் வரும். அந்த ஒரு எக்கனாமிக்கலாக தான் பிளான் பண்ணி தான் வச்சுருக்கோம். அந்த 100-150 அந்த லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பைப் ஐட்டம் தான் கொஞ்சம் காஸ்ட்லியாக வரும். ப்ராடக்ட் காஸ்ட் ஜாஸ்தி வரதுனால அந்த ரேட் வர்றதுனால தான் பண்ணிக்கிறோம். கம்மியாக வைக்கணும் உங்களுக்கு. அடுத்தது வந்து இதில் மூணு பீஸ் இருக்கும். இதில் வந்து சன் ஃபீஸ்ட்னு சொல்லிட்டு பாலாஜி பாலாஜியில் வந்து அஞ்சு பீஸ் வரும் பாக்ஸில். ஃபவுண்டன் ஐட்டம் தான். அதில் வந்து கோல்டன் கலரில் வரும். இதில் வந்து ரெட்டு க்ரீனு கிராக்லிங் சவுண்டு இந்த மூணு ஐட்டமும் சேர்ந்து எஃபெக்டிவாக வரும். இந்த பாக்ஸ் இந்த சைஸில் வந்து நம்ம ஒரே இதில் போட்டு அஞ்சு பாக்ஸ் வச்சுருவோம். இது ஒரே பாக்ஸ் ஒரே ஃபங்க்ஷன் தான் வரும். லிவ் சீரியஸ்னு சொல்லிட்டு லிவ் சீரியஸ்னு போட்டுப்போம். இது லிவ் சீரியஸில் வந்து நாலு ஐட்டம் வருங்க. ஒரு கேஸில் வாங்கும்போது நாலாக மிக்ஸ் பண்ணி வந்துடும். இது வந்து பைப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பைப் வரும். ஃபங்க்ஷன் பெட்டியும் பெரிய பெட்டி வருங்க. இது பெருசாக இருக்கும். இது இதுக்கு அடுத்த சைஸ். இது இதோட இது இது வந்து ஒரு மீடியம் சைஸ்னா மீடியம் சைஸ்க்கு அடுத்த சைஸ். இது பிக் சைஸ் மாதிரி வரும். அடுத்த சைஸ் வரும். ஆமாம் ஆமாம். இது ஃபவுண்டன் சைஸ். இதுலேயும் அஞ்சு பீஸ் தான் வருங்க. ஒரு அவுட்புட் வந்து அது கலரில் வரும். இது இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வரும். ஒயிட் கலரில் மாதிரி ஃபங்க்ஷன் வரும். பம்பரம் மாதிரி கீழே பம்பரம் மாதிரி சுற்றிட்டு இருக்கும். ஆமாம் இந்த மாதிரி தான். இது வந்து நம்ம ஆக்சுவலி கீழே படுக்கையில் வச்சு பற்ற வச்சுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக பம்பரை மாதிரி எதுவாக சுற்றும். அதுக்கு தான் நேம பம்பரம் வச்சது. அதே சுத்த ஆரம்பிச்சிடும். அதுவாக கீழே நம்ம படுக்க வச்சு பற்ற வச்சாலும் எந்திரிச்சு அதுவாக சுற்றிட்டு இருக்கும். அதனால் அதுக்கு பம்பரம்னே நேம வச்சாச்சுங்க. இது ஒரு பம்பரம் வந்து ஆக்சுவல் ரேட் வந்து 300 rupees இருக்கும். நம்ம டிஸ்கவுண்ட் போக இப்போ 100 பாலாஜியில் ப்ரொடக்ஷன். இது நார்த்ல இருந்து எல்லாருமே இதை விரும்பி நம்ம இதை கேட்பாங்க. டைமிங் வந்து ரெண்டு பாக்ஸில் ரெண்டு பீஸ் இருக்கும். டைமிங் பெருசு பெருசாக இருக்கும். அவ்வளோ பாக்ஸ் பெருசாக இருக்கும். டைமிங் வந்து நல்லா டைமிங் நிற்குங்க. அதனால் ஒரு காசு ஒர்த்தபுளாக இருக்கும். 550 ஆக்சுவல் ரேட் வந்து 550-540 இருக்கும். நம்ம டிஸ்கவுண்ட் போக இப்போ 250 அந்த ரேஞ்ச் தான் வரும். 250 ஆமாம் 250-200 தான் ரேஞ்ச் வரும். ரெண்டு பீஸ் இருக்கிறதுனால ஜாய்ஃபுல்லாக இருக்கும். நல்லா இருக்கும். உங்களுக்கு பற்ற வச்சாலுமே நல்ல டைமிங் நல்ல நிறைய ஒர்த்தபுளாக இருக்கும். நல்லாயிருக்கும். வந்து ஹேண்டில் இப்படின்னு போடும் டார்ச் ஹேண்டில் டார்ச்சுங்கிற மாதிரி இது வந்து பண்ணிகிட்டு இருக்கும். இது வந்து கிராக்லிங் நார்மலான டார்ச்சை விட இது ஜாஸ்தியாக இருக்கும். ஹேண்டில் வந்து நம்ம டார்ச் ஃபங்க்ஷன் வரும்போது கிராக்கிங். ஆனால் ஃப்ரண்ட்டில் போகும்போது வந்து அந்த ஃபங்க்ஷனில் வந்து சட 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 நடக்கும். ஆமாம் ஆமாம். மூணு பாக்ஸும் அதிகமாக அது எல்லோரும் கொஞ்சம் விரும்பி குழந்தைகள்லாம் விரும்பி காமிப்பாங்க. அதனால் நம்ம வாங்கி வெளியில் தான் வாங்கி பண்ணுவோம். நம்ம அது இதில் இதோட ப்ரைஸ் வந்து 150 அந்த ரேஞ்சில் வரும். ஏழு கலரும் வரும். ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு கலராக மாதிரி மாதிரி வந்துட்டு இருக்கும். புதுசாக இருக்குன்னா சங்கு சக்கரத்தில் நம்ம ஸ்பெஷல் ஐட்டம் பெருசாக போட்டுருக்கோம். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இதுலேயும் பெரிய சைஸ் நம்ம சேர்க்குறோம். பெரிய சைஸ் மீடியம் சைஸ் இதுக்கும் பெரிய சைஸ் ஒன்று இருக்குது. சின்ன சைஸ் ஒன்று இருக்குங்க. எல்லாம் காலி ஆகிடுச்சு. இப்போ தீபாவளி சீசன் எல்லாம் வாங்கிட்டாங்க. இப்போதைக்கு தான் இருக்குங்க. இது கிரீன் காக்கர்ஸ் தான். இதுவும் கிரீன் காக்கர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எம்பளம் இருக்குங்க. அதனால் வந்து சக்கரத்தில் இது வந்து பெரிய சைஸ் பார்க்கும்போதே ஆட்டோமேட்டிக் இருக்குங்க. அவுட்புட்டு நம்ம நார்மலாக ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தரையில் தான் வச்சு பண்ணலாம். டைமிங் நல்லா டைமிங் கிடைக்கும். அதனால் இதை பெஸ்ட்டாக சூஸ் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். இது இப்போ இதுக்கு வந்து பார்க்க மேஜிக்கல் பீக்காக்னு பேர் வச்சுருக்குங்க. நம்ம ஃபவுண்டன் ஐட்டத்துலேயே இது ஒரு நியூ வெரைட்டிங்க. நம்ம முதலே சொன்ன மாதிரி நம்ம 68 miles காமிச்ச மாதிரி அது வந்து கண்டினியூஸாக போகிறது. கண்டினியூஸாக மைல் காமிக்கும். இது வந்து அதிலே கொஞ்சம் வெரைட்டி வித்தியாசமாக இருக்குங்க. நம்ம ஒரு ஒன்ஸ் இதில் பற்ற வச்சிட்டோம்னா மூணு பக்கமும் ஃபங்க்ஷன் வரும். ரெட் அண்ட் க்ரீன் மூணு பக்கமும் ஒரே டைமில் ஃபங்க்ஷன் வரும். கம்பி வச்சு பார்த்துடும். கம்பியோ நம்ம சாட்டையோ காமிச்ச மாதிரி அந்த சாட்டை இல்லை கம்பியை வச்சு பற்ற வச்சுக்கணும். அதே மாதிரி தான் பற்ற வச்சுக்கலாங்க. ஆமாம் ஒரு அட்ராக்ஷனுக்காக இதுலேயும் பண்ணுறோம். நம்ம இதுலேயே கிராக்கர்ஸ் பண்ணுறோம். உள்ளே வந்து நம்ம ஃபயர் ஒர்க்ஸ் ஐட்டத்தை மெயின்டைன் பண்ணி உள்ளே வச்சுருப்போம். நம்ம நார்மலாக நீங்கள் கோக்கு ஃபேண்டா அதை குடிக்கிற மாதிரி இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம இக்னிஷ் பண்ணணும். சாட்டா இல்லை கம்பி மத்தா போச்சு நம்ம பற்ற வச்சோம்னா ஃபவுண்டன் ஐட்டம் தான் பற்ற வச்சோம்னா இதுலேயும் அதே மாதிரி தான் நம்ம கலர் நம்ம சாதாரண ஃபவுண்டன் எப்படியோ அதே மாதிரி தான் இதுலேயும் கலர்ஸ் வரும். கலர்ஸ் கிராக்லிங் சவுண்டு இந்த மாதிரி பால்ஸ் கலர் பால்ஸ் வரும். ரெட் க்ரீன் அந்த மாதிரி பால்ஸ் வரும். ஒரு டிஃப்ரெண்ட்டாக வாங்கியிருக்கோம். தடவை புது வெரைட்டியாக வாங்கியிருக்கோம்னு அந்த சாட்டிஸ்ஃபைடுக்காக இந்த ஐட்டத்தையும் நம்ம வாங்கி வச்சுருக்கோம். இதுலேயும் வெரைட்டி இருக்குது. பால்ஸ் சில்வர் பால்ஸ் வரும். ரெட் கலர் பால்ஸ் வரும். ரெட் பால்ஸ் வரும்.
இந்த எல்லோ கலரில் நமக்கு பால்ஸ் வரும். அதுக்கு அதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுனால அவங்க இந்த கலர் பால்ஸ் பால்ஸ் கொடுத்துருக்கோம். உனக்கும் சும்மா ஒரு அட்ராக்ஷனுக்காக நேம் ஒவ்வொன்று நேம் வச்சுப்பாங்க. சரி ஓகே. நான் இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா அது ஃபேன்சி ஐட்டம் பார்த்தோம், கம்மி மத்தா பார்த்தோம், ஃபவுண்டன்ஸ் ஐட்டம் பார்த்தோம். மெயினாக பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு வந்து கிஃப்ட் பாக்ஸ் தான் மெயின். இந்த பாலாஜி பிராண்டில் கிஃப்ட் பாக்ஸ் ஏதாவது பண்ணிட்டுருக்கீங்களா? பண்ணிட்டுருக்கோம். கம்பெனிலேருந்து நம்ம கம்பெனிலேருந்து பாக்ஸாக பண்ணுறோம். சரி. ஏன்னா எக்கனாமிக்கலாக வந்து இப்போ ஒரு 500-600 போட்டாலே ஃபேமிலி ஹோல் ஃபேமிலி என்ஜாய் பண்ணுற மாதிரி அந்த பிளான்லேயும் பண்ணியிருக்கோம். கிஃப்ட் பாக்ஸ் பார்த்தோன்னா நம்ம கம்பெனிலேருந்து பிராண்டடு நம்ம ப்ராடக்ட் மட்டும் வச்சு நம்ம பாக்ஸ் பண்ணுறோம். 21 ஐட்டம் காலி ஆயிடுச்சுங்க. அது கம்மியாக இருக்கிறதுனால அதிகமாக மூவ்மெண்ட் ஆயிரும். அடுத்தது பார்த்தோம்னா 27 ஐட்டம் கிங். ஆமாம். இது பார்த்தோம்னா 27 ஐட்டம்னா இது வந்து உங்களுக்கு ஒரு 400 வரைக்கும் வருங்க. 400 வரைக்கும். ஆமாம். மேஜிக்கல் நேம் வச்சுருக்கீங்க. நம்ம மேஜிக்கல் காமிக்கிற மாதிரி இது சீல் பண்ணிடுவோம். அதை வந்து உங்களுக்கு காமிக்கிறக்காண்டி ஓப்பன் பண்ணிடுவோம். இது அப்படியே மெஷின் சீல்டிங், அது ஆட்டோமேட்டிக்காக இருக்குங்க. நல்லாயிருக்கும். இது 37 ஐட்டங்கிற போது இது 500 ருபீஸ். இதுக்கு அடுத்த பெருசு வந்து 37 ஐட்டம்னா அதுக்கு அடுத்து வந்து 45 பண்ணி கொடுக்கணும். 45 இருக்கும். அதோட பெருசாக இருக்கும். இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அடுத்த பாக்ஸை விட நம்ம பாக்ஸை கையில் தூக்கினாலே தூக்க முடியாது. அந்த அளவுக்கு வெயிட் இருக்கும். வெயிட்டாக இருக்கும். 100 ருபீஸ் வாங்கியிருக்கணும்னா வாங்கி கையில் பிடிக்கும் போதே நமக்கு சரி நம்ம அவ்வளோ அமௌண்ட்டுக்கு ஒரு ஒர்த் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியும். அந்த இதுக்கு நீ பாக்கெட்டு 45 ஐட்டம். இந்த 45 ஐட்டத்தோட இமேஜையும் சைடில் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இதோட பெருசு பாக்ஸாக கொடுக்கல. நம்ம ஃபேமிலி ஒரு 5 பேர் 6 பேர் இருக்காங்கன்னா அந்த 5-6 பேருமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஃபேமிலி பேக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். இது லாஸ்ட் டைம்லேருந்து நம்ம போன லாஸ்ட் இயரே பண்ணியிருக்கோம். ஃபேன்சி மாதிரி எல்லா ஃபேன்சி ஐட்டம் எல்லா ஐட்டமே மிக்ஸ் ஆகி வருங்க. மிங்கிள் ஆகிட்டு போட்டிருக்கோம். எல்லாம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேங்க. பார்த்தீங்கன்னா இந்த சக்கரம் டீலக்ஸ் இருக்குதுல பெரிய ஐட்டங்க. இது டீலக்ஸ் சக்கரம் அப்படின்னு சொல்லுவோம். அதை போட்டிருக்கோம். சிறு தெரியும் ஆனால் பெருசுங்க. இருக்குதுல எல்லாருக்கும் தெரியும். வாங்கி பார்த்து வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா 2.5 ஃபேன்சி மேலே போய் வெடிக்கிறதுங்க. கிஃப்ட் பாக்ஸில் ஃபேன்சி ஐட்டம்லாம் வைப்போம். அடுத்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லட்சுமி, நான் சொன்ன மாதிரி லட்சுமி ஒரு பண்டல் முழு பண்டலை வச்சுக்குவாங்க. தேர்ட் ஷர்ட் உள்ள வந்துருந்தோம். இப்போ தீபாவளி சீசன் வந்ததுனால இதை 4000 ருபீஸ் வரைக்கும் நம்ம பண்ணுறோம். ஒரு 5 மெம்பர்ஸ் இருக்க ஒரு ஹவுஸுக்கு இது சரியாக ஃபுல்ஃபில் ஆகிடும். அந்த அளவுக்கு எல்லாமே உள்ள பார்த்தாச்சு. நம்ம கடை எங்கே எந்த இடத்துல லொக்கேட் ஆகிடுச்சுன்னா நம்ம கடை வந்து சாத்தூர் டு சிவகாசி ரோடு, மேட்டமலைன்னு. சாத்தூர் டு சிவகாசியில் மேட்டமலைன்னு ஃபஸ்ட் ஊர் பெரிய ஊர் வரும். அந்த ஊருக்கு அடுத்த உடனே ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். மெயின் ரோட் மேலே இருக்குது. பார்க்கிங் வசதி பின்னாடி இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க. பின்னாடி ஒரு கடை இருக்குது. ரெண்டு கடைகளையும் நம்ம தான் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வந்து நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். சிவகாசியில் ஏறினீங்கன்னா சாத்தூர் பஸ்ஸில் ஏறலாம். சாத்தூரில் ஏறினீங்கன்னா சிவகாசி பஸ்ஸில் ஏறி மேட்டமலையில் இறங்கிக்கலாம். நம்ம ஃபோனில் வாட்ஸ்அப்பில் நம்ம லிஸ்ட் அனுப்பிச்சிடுவோம். அவங்க அதை பார்த்து ஆர்டர் கொடுப்பாங்க. நம்ம நம்பர் கால் பண்ணி கேட்பாங்க. இந்த மாதிரி நாங்கள் எங்களுக்கு பட்டாசு வேணும், இந்த டேட்டுக்குள்ளே வேணும், கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நம்ம டைம் சொல்லிடுவோம். நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்துட்டு கொடுக்கலாம்னா ஓகே சொல்லிட்டோம்னா நம்ம ஃபோன் நம்பரில் அந்த ஐட்டங்களோட ரேட் ப்ரைஸ் லிஸ்ட் அனுப்பிச்சிட்டோம்னா அவங்க செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. நம்ம அதை புக் பண்ணி நம்ம பேமெண்ட்டு ஆன்லைனில் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்துடலாம். எத்தனை நாள் நமக்கு டெலிவரி பண்ணுவோம்? டெலிவரி 2 டேஸில் ஆகிடும் உங்களுக்கு. மேக்ஸிமம் 2 டேஸில் டெலிவரி ஆகிடும். 2-3 டேஸில் டெலிவரி ஆயிரும். ஆமாம். நான் ஆஃபர் கேட்டிருக்கேன். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆஃபர் பண்ணி கொடுக்கலாம். மெயினாக எங்கள் சேனல் பேர் பார்த்தீங்கன்னா தருண் பிளாகர். தருண் பிளாகர் வந்து யார் கேட்குறாங்க, நாங்கள் பார்த்துட்டு வந்தோம்னா ஆஃபர்ஸ் அவங்க இது சொல்லிடுவீங்க. அதே கேட்டு வந்தால் நம்ம சேனல் சொன்னால் மட்டும் அவங்க ஆஃபர் சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. நான் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ அவ்வளோ தான். ஸோ இந்த வீடியோ பற்றி கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அது இல்லாமல் இந்த கிராக்கர்ஸ் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய இது டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த கிராக்கர்ஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா அது வீடியோ இதிலே நான் நம்பர் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் கொடுக்குறேன். அது இல்லாமல் வந்து வாங்கன்னு நினச்சிங்க பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் நான் ஆட் பண்ணுறேன். கடை அட்ரஸையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். திஸ் இஸ் தருண் சைனிங் ஆஃப். அண்டில் தென் டாடா பை. சி யூ. பாய்.